ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம குடிக்கிற தண்ணியை பற்றி தான். நம்ம குடிக்கிற தண்ணி வந்து பாதுகாப்பானதா அப்படின்னா, அது வந்து 760 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 60% மட்டும்தான் பாதுகாப்பான குடிநீர் குடிக்கிறதா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. 2015 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சர்வே எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 520 கோடி மக்கள் மட்டுமே ஒரு பாதுகாப்பான தண்ணீரை குடிச்சுன்னு இருக்காங்க. மீதி இருக்கிற 210 கோடி மக்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு தண்ணி தான், கண்டாமினேட்டட் வாட்டர். அதாவது நிறைய அசுத்தங்கள் கலந்து நிறைய ஒரு டஸ்ட் பார்ட்டிகள் அதிகமாக இருக்குது, சால்ட் அதிகமாக இருக்கிறது, இதுமாதிரி தண்ணி கிடைச்ச தண்ணியை குடிச்சுன்னு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா 2025 நமக்கு தண்ணி வந்து பாதி, கிட்டத்தட்ட பாதி மக்கள் தொகை, நம்ம இருக்கிற மக்கள் தொகையில் பாதி பேருக்கு வந்து தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொல்லுது. இதில் நம்ம குடிக்கிற தண்ணியில் நல்ல தண்ணி இல்லைனா, பாதுகாப்பான தண்ணி இல்லைன்னா நமக்கு பல வியாதிகள் வருது. அதில் முக்கியமாக சொல்லணும் டயரியா, கால்ரா, டைஃபாய்டு, ஏன் போலியோ, இன்னும் நிறைய வியாதிகள் சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணீர் வந்து பாதுகாப்பாக தான் குடிக்கணும் இல்லையா? சரி, தண்ணியில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணியில் முக்கியமானது கலந்துருக்கிற தண்ணியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் ஒன்று, டோட்டல் டிசால்வ்டுன்னா கரைந்த திடப்பொருட்கள், இதுதான் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். கரையாத திடப்பொருள், அதாவது அதெல்லாம் சின்ன சின்ன பாக்டீரியாஸு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, அந்த அது ஒரு மொத்தம் 2 வகை. ஒன்று தண்ணியோடும் சேர்ந்து கலந்த திடப்பொருட்கள், இன்னொன்று கலக்காத திடப்பொருட்கள். அது ஃபில்டர் பண்ணாவே, நார்மல் ஒரு ஃபில்டர் பண்ணாவே தண்ணி ஃபில்டர் பண்ணாலும் போயிடும். இப்போ இந்த 2 வகையான கலப்படம் தான் தண்ணியில் இருக்குது. சரி, நமக்கு வந்து தண்ணியில் கலக்காத, அதாவது மிதக்கிற, அது ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த கலப்படம் வந்து பாக்டீரியாஸ், சின்ன சின்ன பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல். இது வந்து நார்மலாக ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம், அதாவது ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் கலந்த தண்ணியோடு சேர்ந்து கலந்தது எப்படி இருக்கிறது அப்படின்னும்போது தான் நிறைய பேர் ஆர்ஓன்றத யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஆர்ஓ யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆர்ஓ யூஸ் பண்ணால் நம்மளுடைய தேவையான, நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸு, தாது பொருட்கள், அது வந்து நம்மளுக்கு வந்து திடப்பொருள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும், அதனால் நம்மளுக்கு ஆயத்தட்டு மூட்டு வேலை தேவையான சத்து கிடைக்காம போயிடும் அப்படியாது. வந்து சுத்தமாக முற்றிலுமாக தப்புங்க. நீங்கள் வந்து எடுத்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்து அந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். அதாவது நம்ம டெய்லி உணவு, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் வந்து சாப்பாடு, நிறைய சாப்பாடு சாப்பிட்றீங்க, பல வகையான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, இது எல்லாத்துலேயுமே இருக்குங்க சால்ட்டு, இது எல்லாமே கலந்துருக்கு, இது எல்லாத்துலேயுமே திடப்பொருட்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆர்வில் வந்து நீங்கள் மொத்தமாக அப்படி 100%லாம் குறைச்சிட்டாருங்க. அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி, அதை குடிக்கக்கூடிய தண்ணி வந்து இப்போ நார்மல் குடி மெட்ரோ வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 500 TDS-க்குள்ளே, அதாவது டோட்டல் டிசால்வ்ஸ் ஆகிட்டு தான் TDS சொல்லுவாங்க, 500-க்குள்ளே இருக்கிறது தான் பார்ப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் மெட்ரோ வாட்டர் வர. ஸோ அதில் வந்து அந்த தண்ணி கரெக்டாக, அது அந்த வகையான இருந்ததுன்னா அப்படி டைரெக்டாக சாப்பிடும், ஃபில்டர் மட்டும் பண்ணி சாப்பிடும். ஏன்னா மெட்ரோ வாட்டர் வந்து அவங்க ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதில் அனுப்புனதில் நம்ம வெறும் எதாவது டெஸ்பரி காலம்னு அவர் ஃபில்டர் மட்டும் பண்ணிட்டு சாப்பிட்லாங்க. ஆனால் சால்ட் அதிகமாக போக போக, அதாவது TDS அதிகமாக போக போக மக்களுக்கு வந்து நல்லது கிடையாது. அதுதான் ஆக்சுவலாக நல்லது கிடையாது, குடிக்கவும் முடியாது உங்களால், டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டருக்கு மினிமம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறபடி TDS வந்து 500-க்குள்ளே இருக்கணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு TDS மீட்டர் விற்கிது, இல்லைனா நீங்கள் ஆர்ஓ போடுறதுக்கு முன்னாடி, இல்லை ஆர்ஓ சப்போஸ் வீட்டில் ஆர்வம் வச்சுருந்தாங்க, இல்லை நீங்கள் சாதாரணமாக இது கடையில் கிடையாது, நீங்கள் TDS வாட்டர் எவ்வளோ TDS செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு டவுட்டாக இருந்ததுன்னா, ரொம்ப வேலைலாம் ஒன்றும் கிடையாது, சின்ன கம்மியான வேலை வந்து இது TDS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. இல்லைனா ஆர்வம் இருந்ததுன்னா அவங்ககிட்ட ஆர்வம் சர்வீஸ் பார்க்க சொன்னீங்கன்னா அவனே பார்ப்பான், இப்போ இன்லெட்டில் எவ்வளோ இருக்குது, வெளில வர தண்ணியில் எவ்வளோ இருக்குது. இதுதான் வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கு TDS எவ்வளோ இருக்குன்னா 500-க்குள்ளே இருக்கணும். இது இருந்தால் உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆர்ஓ யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்ற பொறுத்தல் நல்லது தாங்க, அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, நல்லது.
விஷயம். ஏன்னா அப்போ குடிக்கும் முடியும், தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். அது அளவுக்கு அதிகமாக சால்ட்டு நம்ம இன்டேக் போனாலும் நம்ம மினரல்ஸ் அதிகமாக, மினரல்ஸ் என்னென்ன மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா குளோரைட், சல்ஃபேட், பாஸ்பேட்டு, சிலிக்கா, அலுமினியம், இன்னும் கேஸஸ் இதெல்லாமே கலந்துருக்குங்க அதில் தண்ணியில். ஸோ இது எல்லாத்தோட மொத்தம் கலந்து தான் அந்த டோட்டல் டிசால்வ் சாலின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து 500 இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்பு நல்லா குடிக்க முடியும். ஸோ ஆர்ஓ தண்ணி வந்து யூஸ் பண்ண தப்பு இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆர்ஓவில் நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்று நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 60% தாங்க கிடைக்கும், மீதி 40% ரிஜெக்ஷன் போயிடும். சப்போஸ் சால்ட்டு அதாவது டிடிஎஸ் அதிகமாக ரிஜெக்ஷன் வாட்டர் அதிகமாக போயிடும். ஸோ தண்ணியோட கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அதில் பாதிக்கும். சரி, மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணால் ஆர்வம் தேவையா அப்படின்னு யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, அதுவும் யூஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுமே இல்லாமல் வெறும் எனக்கு காசு என்னால் ஆர்வம் இல்லை, செலவு இல்லை, காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட், நம்ம வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த பாரு பேக்டீரியாஸ்லாம் கிளியர் பண்ணி அதெல்லாம் ஃபில்டர் பண்ண நார்மல் ஒரு மெலி தின் கிளாத்து, ஒரு காட்டன் கிளாத் மாதிரி ஏதாவது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் சூடு பண்ணுவீங்க. இல்லை சூட் பண்ணலாம் அவசியம் இல்லை, பட் சூட் பண்ண நினச்சிங்கன்னா சூட் பண்ணுங்க. ஆனால் கொதி வச்சு வேப்பர் ஆகிற வரைக்கும் நீங்கள் சூடு வைக்காது, ஏன்னா அதுலேயே நிறைய வந்து நம்மளுடைய மினரல்ஸ்லாம் வந்து ஆவியாகிடும். ஸோ அதனால் அதுமாரி பானை தேவை. சூட் பண்ணிட்டு ஒரு பானை, பானையில் வந்து சூட் பண்ண கூட அவசியம் இல்லை, பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு காப்பர் பிளேட், ஒரு காப்பர் பிளேட் அதில் போட்டுவிட்டுருக்கோம். அது பார்த்துக்கோங்க கெமிக்கல் ரியாக்ஷனில் அது ஃபில்டர் பண்ணிட்டு கொடுத்துருவோம். ஸோ அதுதான், அது பண்ணாவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபில்டர் ஆகிற தண்ணி உங்களுக்கு குடிக்கிறதுக்கான தேவையான தண்ணி கிடைச்சிடும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. இதை தவிர நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் சால்ட் அடி, இது இந்த மெட்ரோ வாட்டர்லாம் இந்த பிரச்சனை இல்லைங்க, 60 தேவையில்லை, மெட்ரோக்கெலாம் 60 தேவையில்லை. நீங்கள் வந்து என்ன ஒன்று டேஸ்ட் கொஞ்சம் அவங்க வந்து இந்த குளோரின்லாம் அவங்க கொஞ்சம் டேஸ்ட் வர மாதிரி அந்த ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி பட்சத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பானையில் யூஸ் பண்ணி அது குடிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக 60 தான் போய், மெட்ரோ ஹோட்டல் இல்லாத பட்சத்தில் 60 தான் போய். அவங்க சால்ட் அதிகமாக ஆக இப்போலாம் போர் போட்டு 200 300 சென்னை பக்கத்தில் இருந்துக்கே அந்த கடியில் தான் இருக்குது. ஸோ அங்கே தண்ணியெலாம் சால்ட் குடிக்கலாம், வாயிலே வைக்க முடியாது. ஆர்வமும் ஓரளவுக்கு மேலே தான், இல்லைன்னா செலவும் அதிகமாகும், டிடிஎஸ் அதிகமாகும், அதிகமாகும் அதோடய காஸ்ட் வந்து அதிகமாகும், ரிஜெக்ஷன் வாட்டரும் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ தண்ணி அப்போ எவ்வளோ முக்கியன்றது நான் வச்சுக்கோங்க, போகிற காலத்துலலாம் ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிங்க. வீட்டுக்கு எவ்வளோ தண்ணி சேமித்து வைக்கணுன்றது பாருங்கள், மழை நீர் சேகரிப்போ இல்லை வேறு ஏதாவது மெத்தடு எப்படிலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் பாதுகாக்க முடியும், எப்படி மழை நீர் சேகரிக்க முடியுன்றதை நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல தண்ணியை ஹெல்த்தியாகவும் வச்சுக்க என்னுடைய ஆசை. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்கிறோன்னா, தண்ணி வந்து ஒன்று வந்து நம்ம பார்த்தோம் எவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட போகிறாங்க, கட்டி மீன் நேரம் கஷ்டப்பட்டுனே இருக்காங்க. இன்னொன்று வந்து தண்ணியில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தோம். மூணாவது விஷயம், நம்ம சால்ட்டு அதாவது டிடிஎஸ் அதிகமாக அதிகமாக வர தண்ணியில் சால்ட் வாட்டர் அதிகமாக அதிகமாக நம்ம எல்லா டேப்பு ஹீட்ரு வாட்டர் டேப்ஸு என்னென்ன இரும்பு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம், பிளேட் கழுவுறதுக்கு வாஷிங் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெள்ளையாக படியும், கழுவிட்டு வச்சுனால அது வெள்ளையாக படியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ரொம்ப சால்ட் இருக்குன்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த முறை உங்களை அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.